ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஸ் ஹாப்பி ஹோம். இன்னைக்கு நான் எப்படி வீட்லேயே சிம்பிளா ஈஸியா டேஸ்டியான ஐஸ்கிரீம் செய்யறது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு நமக்கு ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ஸ் வேணுங்க. முதல்ல ஹெவி விப்பிங் க்ரீம். இதை வந்துட்டு நம்ம ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். ஓரளவு பீட் பண்ணதுக்கு அப்புறமா நாம இதுல கோகோ பவுடர் சேர்த்துக்கணும். கோகோ பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம இதை பீட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கண்டென்ஸ்டு மில்கை கொஞ்சம் கொஞ்சமா இதுல மிக்ஸ் பண்ணிட்டு 5-6 மினிட்ஸ் நம்ம இதை பீட் பண்ணணுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமே இது நல்லா திக்காகி இந்த கன்சிஸ்டன்சியில வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இதை நாம ஒரு பவுல்ல மாத்திட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டு 4-5 hours கழிச்சு எடுத்து சாப்பிடணும்னா ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. இது கூட நீங்க சாக்லேட் சிப் இல்லைன்னா சாக்லேட் சிரப் சேர்த்துட்டீங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் இதோட சாக்லேட் சிரப் சேர்த்து ஃப்ரீசர்ல வைக்க போறேன். சாக்லேட் சிரப் நீங்கள் கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஃபேவரட் சாக்லேட், ஈவன் டெய்ரி மில்க் பிளெயின் சாக்லேட் கூட நீங்கள் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை கொதிக்கிற தண்ணியில் வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீம் மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி கிளீன் பண்ணி வச்சுக்கினேன், அதை கட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வீட்டில் செய்கிறப்ப ஸ்ட்ராபெரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் சுகர் போட்டு அரைச்சிக்குங்க, இல்லைனா வந்துட்டு ஐஸ்கிரீம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது ரொம்ப புளிப்பாக இல்லை, அதனால நான் கொஞ்சமாக சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நான் ஃபைனாக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அகெயின் சேம் ப்ராசஸ் தான், ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக நான் வந்துட்டு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பீட் பண்ணுவோம் நம்ம. இது நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறமா நாம இதுல வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போறோம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை 2-3 minutes நம்ம பீட் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ட்ராபெரி சேர்க்கணும். ஏன்னா ஸ்ட்ராபெரி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பீட் ஆகி வராது. ஒரு 5 minutes ஆகுது நம்ம டோட்டலாக பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் 3 minutes ஸ்ட்ராபெரி சேர்க்காம நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இதில் வந்துட்டு அரைச்சி வச்சிருக்க ஸ்ட்ராபெரி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு சுவையான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க ஸ்ட்ராபெரி நான் கலந்துக்கிட்டேன். ஸ்ட்ராபெரி கலந்து இதை நான் நல்லா பீட் பண்ண போகிறேன். ஒரு 2 minutes ஆகுது நம்ம இதுக்கப்புறம் பீட் பண்ணணும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்குற ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் சேர்த்துருப்பாங்க, ரியல் ஃப்ரூட்ஸ் சேர்க்க மாட்டாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குன்றப்ப நம்ம வீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு உடம்புக்கும் நல்லது, சாப்பிட்றதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு உங்கள் பசங்க ஸ்ட்ராபெரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராபெரியை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ஐஸ்கிரீமுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. என்னோடய பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கும் அன்ஹெல்தி ஃபுட் கொடுக்கல அப்படின்ற திருப்தி இருக்கும். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. அனிதாஸ் ஹாப்பி ஹோம் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி. பை பாய்.